பாலசுப்ரமணியன் கபிலன், யாழ்ப்பாண கோட்டை புனர்நிர்மாண பொறுப்பு அதிகாரி, தொல்லியல் திணைக்களம். இந்த யாழ்ப்பாண கோட்டை பிரதேசமானது 62 ஏக்கர் நிலப்பரப்பையுடைய ஒரு பரந்த பிரதேசமாகும். பிரதேசத்திலே உட்பரப்பு பிரதேசங்களாக 5 கொத்தளங்களை உள்ளடக்கியதாகவும், அதற்கு அடுத்த கட்டமாக 3 புறமும் சூழப்பட்ட அகழியையும், அதற்கு வெளிப்புறமாக வெளிப்புற பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட 4 கொத்தளங்களும் அவற்றோடு இணைந்த பாதுகாப்பு சுவர்களையும் கொண்ட ஒரு பரந்த மையமாக காணப்படுகிறது. இக்கோட்டையின் தனித்துவம் என்பவர் பார்த்தால், நெதர்லாந்துக்கு வெளியிலே காணப்படுகின்ற சிறந்த கட்டிடக்கலை வடிவமைப்பை கொண்ட ஒரு கோட்டையாகவே யாழ்ப்பாண கோட்டை காணப்படுகின்றது. இக்கோட்டை புனர்நிர்மாண வேலைகள் 2010 நடைபெற்று வருகின்ற போதிலும், வெளிப்புற பகுதியிலே சிறிய பகுதி மட்டுமே புனர்நிர்மாண வேலைகள் நடைபெற்றுள்ளன. ஏனைய பகுதிகள் புனர்நிர்மாண வேலைகள் நடைபெறாமை காரணமாகவே இவை இன்று மக்களின் பாவனைக்கு ஒவ்வாத நிலையிலே காணப்படுபவை கண்கூடும். யாழ்ப்பாண கோட்டை பிரதேசம் தொல்லிய திணைக்களத்தின் முழுமையான ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசம். இதுவரை காலமும் நம்மால் மக்களுக்கான இதுவிதமான தடைகளை அறிவித்த போதும் இதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத நிலையிலே காணப்படுகிறது. இன்று தொடக்கம் இந்த பிரதேசத்தில் வாகனங்கள் பாவனைக்கு வாங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதோடும், ஏனைய சமூக விரோதி செயல்களில் ஈடுபவர்கள் போலீசாரினூடாக அடையாளப்படுத்தப்பட்டு அவர் தொல்லியல் மையத்துக்கு பங்கம் விளைவித்தவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவ்வாறு கைது செய்யப்படுகின்ற பட்சத்தில் 1998 சட்டத்தின்படி இது ஒரு பிணை வழங்க முடியாத ஒரு குற்றமாக காணப்படுகிறது. தொல்லியல் மையத்துக்கு சேதம் ஏற்படுத்திய அந்த வகையிலே நாங்கள் எமது சட்ட நடவடிக்கைகளையும் பராமரிப்பு வேலைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் மிக நெருக்கமாக நடைமுறைப்படுத்த உள்ளோம். இதன் காரணமாக கைது செய்யப்படுபவர்கள் அவர்கள் தமது வாழ்நாளின் பெரும்பகுதியை சிறையில் கழிக்க வேண்டிய நிலையில் ஏற்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த தொல்லிய திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட இந்த யாழ்ப்பாண கோட்டை பிரதேசத்திலே சமூக விரோத செயல்கள், அநாகரிக செயற்பாடுகள் மற்றும் அத்துமுறைகளில் ஈடுபடுகளை தயவுசெய்து இவற்றை இடைநிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லாத பட்சத்திலே எம்மால் சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.